ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்டை பார்க்க போகிறோம். என்சிஆர்டி சிலபஸில் இருக்கிறோம், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2ல இருக்கும் இதே கான்செப்டை. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், அது சாப்டர் 1. இங்கே வந்து பொட்டென்ஷியல் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது தெரியும், ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான் இல்லையோ. ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியலை வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ பொட்டென்ஷியல் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், கியூ டைம்ஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பொட்டென்ஷியல் இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இதை வந்து அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொண்டு வந்திருப்போம். முதல்ல ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குது. அந்த சோர்ஸ் சார்ஜிலேருந்து நான் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்தேன் இல்லை ஒரு பாயிண்ட் சார்ஜை கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலை நம்ம ரொம்ப ஈஸியாக டிஃபைன் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், V ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதே இப்போ ஒரு சார்ஜ் இருக்கும்போது அதனுடைய பொட்டென்ஷியல். இதே வந்து ரெண்டு சார்ஜஸ், அந்த ரெண்டு சார்ஜுமே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா டைபோல்னு சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் டாபிக் அதான் பார்த்துருந்தோம். அப்போ டைபோல் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் நம்ம என்ன பேசியிருந்தோம், வி விச் இஸ் ஈக்குவல் டு அதே கே ரைட், பி அப்படின்றது மூமெண்டம், சாரி டைபோல் மூமெண்ட் பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்துருந்தோம். இது எப்போ ரெண்டு சார்ஜ் இருந்தால், அதாவது டைபோல் மூமெண்ட்டில் அதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இது தான் இல்லையா. ஸோ இப்போது சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், அப்போ கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால், நிறைய சார்ஜஸ் இருந்ததுன்னா, இது எல்லாமே டிஸ்கிரிட் ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும், நம்ம வந்து ப்ரீவியஸாக அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜர் நம்ம வச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, இதை சுற்றி நிறைய வந்து சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ஜஸும் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு, வி யூஸ்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் டு கேல்குலேட் த வேல்யூ. அதே தான் இங்கே எடுக்க போகிறோம். அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, 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 எங்கே வேணால் இருக்கட்டும்ப்பா. அப்போது இந்த சார்ஜ் இது மேலே என்ன பொட்டென்ஷியல் கொடுக்குது, இதுதான் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போது இது நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், இதுவும் இதுவும் ரொம்ப ஈஸியாக தெரியும் ரைட். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டோட்டல் பொட்டென்ஷியல். அப்போ இந்த அஞ்சு சார்ஜுமே இந்த பாயிண்டில் என்ன டோட்டல் பொட்டென்ஷியலை கொடுக்க போகுது. ஸோ நான் அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க, அந்த அஞ்சு பேரும் நிறைய பாலை தூக்கி உங்கள் மேலே அடிக்கிறாங்க, நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி டோட்டலாக கண்டுபிடிக்கலாம், உங்களுடைய முதல் ஃப்ரெண்டு எத்தனை பாலை உங்கள் மேலே அடித்தார், ரெண்டாவது ஃப்ரெண்டு எத்தனை பாலை உங்கள் மேலே அடித்தார், மூணாவது ஃப்ரெண்டு, நாலாவது ஃப்ரெண்டு, அஞ்சாவது ஃப்ரெண்டு, அப்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டும் எவ்வளோ பால் உங்கள் மேலே அடித்தாங்க அப்படின்னா, உங்கள் மேலே எத்தனை பால் பட்டதுன்னு ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம், அதே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டிலையும் பண்ணோம், அதே தான் பொட்டென்ஷியல்லையும் பண்ண போகிறோம். அப்போது இந்த சார்ஜ் இது மேலே எவ்வளோ பொட்டென்ஷியல், 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 அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னு எடுக்கும்போது, லெட்டஸ்ட் டேக் தட் வி ஒன் ரைட், ஃபஸ்ட் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு கே கியூ, அண்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம், லெட் மீ சே இதுதான் அந்த பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். அப்போ ஃபஸ்ட் சார்ஜ், அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் ஒன் பி அப்படின்னு சொல்லலாமா. அப்போ செகண்ட் சார்ஜ்னு சொல்லும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆர் டூ பி, தேர்டு சார்ஜ் ஆர் த்ரீ பி, ஃபோர்த்து சார்ஜ் ஆர் ஃபோர் பி, ஃபிஃப்த்து சார்ஜ் ஆர் ஃபைவ் பி, அவ்வளோதான். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலாக இல்லையா. அப்போ இதை என்ன எழுதுவோம், ஆர் ஒன் பி அப்படின்னு எழுதுவோம். ரெண்டாவது சார்ஜ் அப்படின்னு பேசும்போது அப்போ இங்கே டோட்டல்னு போட்டுக்கலாமா, ரொம்ப சிம்பிளாக. அப்போது கே கியூ பை ஆர் டூ பி அண்ட் இட் கோஸ் ஆன் என் டைம்ஸ் வரைக்கும் போகும், நிறைய சார்ஜஸ் இருந்ததுன்னா. அண்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம், கேவை காமன் எடுக்கலாம், கியூவை காமன் எடுக்கலாம், ஒன் பை ஆர் ஒன் பி ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ பி, இட் கீப் ஆன் இன்க்ரீஸிங் டில் ஒன் பை ஆர் என் பி, நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான், அதாவது அந்த பாயிண்ட் சார்ஜ் பி சரியா. இதுதான் கஷ்டமாக இருக்குது.
இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிட் சார்ஜஸ்க்கு நம்ம சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூஸாக இருந்தால் நான் வந்து எப்படி பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் காஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டோம், அதே தான் இங்கேயும். ஸோ அப்போது இது எல்லாமே டிஸ்கிரிட். கண்டினியூஸ்னு சொல்லும்போது கலெக்ஷன்ஸ், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லும்போது வி வில் கன்சிடர் த வால்யூம், அந்த வால்யூமில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. Right, we will find the density. அப்ப density அப்படின்றது என்ன? Mass per unit volume. இல்லையா, அந்த பர்டிகுலர் வால்யூம்ல எவ்வளோ இருக்கு அதுதான் டென்சிட்டி. அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதே தான் சொல்ல போகிறோம், எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுப்பா. நம்ம அங்கே என்ன பேசியிருந்தோம்? அப்போ வி விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0Q/R. ரைட், இது எப்போ அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுக்கிறோம். சரி, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இதில் டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கண்டினியூஸாக இருக்க போகுது. அப்போது எனக்கு இதுதான் ரேடியஸ் ஆர், எனக்கு இந்த இந்த டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் ஆர். சரியா? ஸோ லெட் மீ சே, இதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்துக்கலாமே. சரியா, நம்ம புக்கில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அதனால் இப்படி எடுக்கிறேன். நீ எப்படி எடுத்தாலும் சரி. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து நான் ஆறுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய டிஸ்டன்ஸு ஸ்மால் ஆர்னு சொல்லிட்டேன். அப்போது எது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது? வென் கம்பேர் டு த ரேடியஸ் நம்ம சூஸ் பண்ண டிஸ்டன்ஸு தான் ரொம்ப பெருசு. அப்போ என்ன சொல்லலாம்? ஆர் கிரேட்டர் தென் ஆர், எனக்கு இது தான் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். அஃப்கோர்ஸ் வி டூ இன்டெகிரேஷன், இன்டெகிரேஷனை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காஸ்லால முதல்ல ஒரு சின்ன ஏரியாவை எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து வி இன்டெகிரேட்டட் டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ மொத்தமாக வி வில் இன்க்ளூட். ஸோ அப்போ அந்த இந்த இடத்துலையும் பொட்டன்ஷியல் சொல்லும்போது கண்டினியூஸாக இருந்தால் வி ஃபஸ்ட் டேக் ஸ்மால் அமௌண்ட் அண்ட் அதையே வந்து மொத்தமாக எடுக்கும்போது வி இன்டெகிரேட். மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கேஸ். அடுத்து சப்போஸ் எனக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் ரேடியஸும் ஒரே மாதிரி இருந்தால், அப்போ இந்த சர்ஃபேஸ்லேயே இருந்தால் வாட் ஐ கேன் டூ? ஐ கேன் ரைட் ரீரைட் திஸ் அஸ் கேபிட்டல் ஆர், இல்லை ஸ்மால் ஆர்னு கூட சொல்லிக்கலாம். எப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆர் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு சொன்னனால we will include capital R alone. எப்போ இந்த சர்ஃபேஸில் கன்சிடர் பண்ணால் என்னுடைய டோட்டல் பொட்டன்ஷியல். இப்போது நான் இந்த ஸ்பியருக்கு இன்சைடில் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல். நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், இன்சைடு த கண்டக்டர் எனக்கு பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோ இல்லையா? இன்சைட் த கண்டக்டர் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இன்சைட் த கண்டக்டர் எனக்கு பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ. அப்போ எனக்கு சார்ஜே இல்லை, அப்புறம் எப்படி பொட்டன்ஷியல் இருக்கும்? சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஜீரோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, பொட்டன்ஷியலும் ஜீரோ தான். சரி, எப்போ இன்சைட் த ஷெல் இல்லை இன்சைட் த ஆப்ஜெக்ட் இன்சைட் த கண்டக்டர் வாட் எவர் இட் இஸ். சரி, இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ பொறுமையாக பாருங்கள், டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாபிக் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது, ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? எஸ் ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். நமக்கு வந்து போர்ஷன் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம முடிக்கணும். வி ஹாவ் ஒன்லி 2.5 மந்த்ஸ். ஸோ மேக்ஸிமம் நான் எந்த அளவுக்கு வேகமாக போக முடியுமோ நான் ஐ வில் கோ ஃபார் தட். ஏன்னா இப்போ நான் டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா 7 சாப்டர்ஸை முடித்தாச்சு அல்மோஸ்ட். 7th வந்து பாதி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் தான், அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஸோ முடிச்சிருவேன். அதனால தான் கொஞ்சம் சிபிஎஸ்இ சைடு போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் வேகமாக இன்னும் வேகமாக வந்து ஐ வில் ஃபாலோ தட். தென் வி வில் கோ ஃபார் எம்சிக்யூஸ் பேஸ்டு கொஷின்ஸும் நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த தடவை வந்து எம்சிக்யூ சொன்னனால. Thank you. Help this with a smile.